Event anchor, MC manager, MC trainer, and the founder of the above brands. Currently, online event organizer as well. If you are approached by the client, the event manager, the trainees, the opportunity seekers, the எங்களோட ஹேபிட் என்னன்னா நிறைய வீடியோஸ் அனுப்பிடுவாங்க. என்ன கேட்குறாங்களோ அதையும் அவங்க என்ன கேட்க போறாங்களோ அது சம்மந்தமான வீடியோஸ் மெயினாக பார்த்தீங்கன்னா ட்ரெயினிஸ் அண்ட் ஆப்பர்ச்சுனிட்டி சீக்கர்ஸ். ஏன்னா எவ்ரிடே வந்து எனக்கும் சரி நந்தினிக்கும் சரி யாராவது ஒருத்தர் மெசேஜ் பண்ணிகிட்டே இருப்பாங்க, நான் வந்து விஜே ஆகணும், ஆங்கர் ஆகணும், எம்சி ஆகணும், ஈவெண்ட் மேனேஜர் ஆகணும், இல்லை மீடியாவுக்குள்ளே போகணும், ஏதோ ஒரு வகையில் வந்து ஒரு மெசேஜ் வந்துட்டே தான் இருக்கு எங்களுக்கு. அப்போ என்ன ஆகுது அப்படின்னா ஒருத்தர் கேட்கக்கூடிய அதே கேள்வி தான் பல பேர்கிட்ட இருக்கும். இதுதான் என்னோட மென்டர் டாக்டர் மாரஜ் அடிக்கடி சொல்வார், யாராவது ஒருத்தர்கிட்ட ஒரு கொஸ்டின் இருக்குன்னா அதே கொஸ்டின் ஒரு 100 பேர்கிட்ட இருக்கும். அதே மாதிரி ஒருத்தர் கேட்டாங்கன்னா அது கொஸ்டின் ஒரு 2-3 பேர் கேட்குறாங்க அப்படின்னா தட் இஸ் அ மார்க்கெட் நீட் அப்படின்ட்டு சொல்லுவார். அப்போ டெய்லி எங்ககிட்ட வரவங்களுக்கு வந்து நான் வந்து ஒரு ஒருத்தர்கிட்ட ஒரு 1/2 hour 1 hour ஃபோன் கால் எடுத்து நாங்கள் அவங்களுக்கு வந்து பதில் சொல்லணும் இல்லை எக்ஸ்பிளைன் பண்ணணும் அப்படின்னா கண்டிப்பாக நமக்கு டைம் பத்தாது. அதே மாதிரி வரக்கூடிய எல்லாருமே சீரியஸான பர்சனானா கிடையாது, இதை நான் நிறைய வீடியோஸ்லேயும் சொல்லியிருக்கேன். அப்போது என்ன பண்ணோம் அப்படின்னா ஒரு பீரியட்ல வந்து அது மாதிரி பீப்பிள் வந்து இக்னோர் பண்ண ஆரம்பிச்சு. இக்னோர் இன் த சென்ஸ் எல்லா ஒர்க்கும் முடிச்ச டைம் வந்ததுன்னா அவங்களோட மெசேஜுக்கு ரிப்ளை பண்ணும். பட் அதுக்கப்புறம் வாட் ஐ டிட், சரி இதில் வரக்கூடியதில் யார் வேணாலும் ஜென்யூனான பர்சனாக இருக்கலாம், அப்போ அவங்களுக்கு அந்த ஆப்பர்ச்சுனிட்டி டினை பண்ணக்கூடாது அப்படின்றதுக்காக வீடியோஸாக ஷூட் பண்ணி வச்சுட்டு யாராவது அப்ரோச் பண்ணும்போது அவங்க கூட நாங்கள் பர்சனலாக இன்ட்ராக்ட் பண்ணுறத விட முதல்ல இந்த வீடியோலாம் பாருங்கள், பார்த்துட்டு வாங்க, அதுக்கப்புறம் நம்ம வந்து ஃபர்தராக டிஸ்கஸ் பண்ணலாம் அப்படின்னு சொல்லுவோம். இன்ஃபேக்ட் அது மாதிரி வீடியோ கொடுத்ததுக்கப்புறம் வரக்கூடியவங்க ரொம்ப ரொம்ப கம்மி. ஏன்னா நிறைய பேர் அப்ரோச் பண்ணவங்க எப்படி இருக்காங்கன்னா வந்த உடனே ஏதாவது ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி நம்ம அவங்களுக்கு எடுத்து ரெடியாக கொடுக்கணும், அதை அவங்க யூஸ் பண்ணி அங்கே பெரியால் ஆகணும், இப்படி தான் நிறைய பேர் நினைக்கிறது. பட் அது ப்ராக்டிகலி நாட் பாசிபிள்னு பல பேர் புரிய மாட்டேங்குது. இன்ஃபேக்ட் அப்படிப்பட்டவங்களும் லூஸ் பண்ணுறது எனக்கு வந்து ஓகே. ஃபார் எக்ஸாம்பிள் என்னென்னா இப்போது அவங்களுக்கு நான் வீடியோ அனுப்பாமல் நான் உட்காந்து ஃபோனில் மணிக்கணக்காக பேசி எக்ஸ்பிளைன் பண்ணி புரிய வச்சு அவங்க வந்து கொஞ்ச நாள் எங்கள் கூட ரீட்டைன் ஆகிறத விட அந்த வீடியோ அனுப்பி அவங்க அதை பார்க்காம கெட் பேக் பண்ணலன்னா தட்ஸ் கோயிங் டு சேவ் தேர் டைம், சேவ் மை டைம் ஆல்சோ. அவங்க வந்து இன்னும் பெட்டரான பர்சன் வேறு யாரும் அப்ரோச் பண்ணுவாங்க, நானும் வந்து அவங்ககிட்ட டைம் ஸ்பெண்ட் பண்ணாமல் இன்னும் வேறு யார் டிசர்விங் பீப்புளோ அவங்க கூட டைம் ஸ்பெண்ட் பண்ணலாம். ஸோ இது வந்து ஒரு குவாலிஃபைங் க்ரைட்டீரியாவாக இருக்குது, அந்த வகையில் வந்து வீடியோ வந்து அனுப்பிடும். ஸோ எதுக்காக வீடியோ அனுப்புகிறேன் அப்படி இந்த வீடியோவில் என்ன இருக்கும் அப்படின்னா இப்போது நான் வந்து இவெண்ட் இண்டஸ்ட்ரியில் தான் இருக்கேன், பட் ஸ்டில் ஐ ஹவ் ஸ்போக்கன் எ லாட் ஆஃப் வீடியோஸ் ஆன் மீடியாவை பற்றி பேசியிருக்கேன், ஜென்ரல் டாபிக் பற்றி பேசியிருப்பேன், சைக்காலஜி பற்றி பேசியிருப்பேன், பாசிட்டிவிட்டி பற்றி பேசியிருப்பேன், கோல்ஸ் பற்றி பேசியிருப்பேன். அப்போது வரவங்க என்ன கேட்டகரி வராங்க, மீடியா நோக்கி வராங்களா, மீடியா சம்மந்தமான வீடியோஸ் அவங்களுக்கு அனுப்பிவிடுவேன், இல்லை அவங்க இவெண்ட் ஆங்கரிங் பற்றி வராங்களோ அது சம்மந்தமான வீடியோ, இல்லை வேறு ஏதோ ஒரு விஷயத்துக்காக பார்ட் டைம் இன்கம்காக வராங்களோ அதை பற்றி. என்னோட யூடியூப் சேனல் போனீங்க அப்படின்னா மோர் தென் 2500-3000 வீடியோஸ் இருக்குது. இது எல்லாமே நீங்கள் போய் பாருங்கள், நான் சொல்ல போகிறது கிடையாது. தேடி வரவங்களுக்கு இதெல்லாம் நான் செலக்ட் பண்ணி அவங்க பர்டிகுலராக இந்த வீடியோஸ்லாம் உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு அனுப்புகிறேன். அப்போது அவங்களோட வேலை அனுப்பக்கூடிய அந்த வீடியோ பார்த்தாங்கன்னா மட்டும் போதும், என்ன அட்வான்டேஜ் அதில் இருக்கக்கூடிய நாலேஜ் அவங்களுக்கு கிடைக்க போகுது, தட் இஸ் த ஃபர்ஸ்ட் திங். ஃப்ரீயாக கிடைக்குது அவங்களுக்கு வந்து, நானும் என் டைமை ஸ்பெண்ட் பண்ண போதில் அவங்கள வந்து என்னுடைய டைமுக்காக வெயிட் பண்ண தேவையில்ல, அவங்களோட கன்வீனியன்ட் டைமில் திரும்ப திரும்ப கூட போட்டு கேட்டுக்கலாம் வீடியோ. அப்போது அவங்க ஃபர்ஸ்ட் அண்ட் ஃபோர்மோஸ்ட் திங் தேர் கெட்டிங் த நாலேஜ். சரி அது கிடைக்குது, அது மட்டும் போதுமானு கேட்டிங்கன்னா கிடவே கிடையாது. மோஸ்ட் ஆஃப் டைம் நிறைய பேர் வீடியோ பார்க்கறது கிடையாது, இல்லை பார்த்துட்டேன்னு சொல்கிறது, இல்லை பார்த்துட்டு புரியாமல் இருக்கிறது, இது மாதிரி நடக்கும். ஏதோ நேம் சேக் ஓகே இங்கே பார்த்துட்டேன் வாட் நெக்ஸ்ட் அப்படின்னு கேட்பாங்க. அப்போ என்ன சேலஞ்சுனா அதுக்கப்புறம் நான் அவங்களுக்கு நிறைய ஒர்க்கு கொடுக்கும்போது அப்போ தான் எனக்கு புரிய ஓகே அவங்க அந்த வீடியோவே சரியாக பார்க்கல இல்லை புரியல அப்படின்னு சொல்லிடு. அப்போ அதுக்கு தான் நான் என்ன பண்ண ஆரம்பித்தேன் அப்படின்னா இனிமேல் என்ன அப்படின்னா ஒரு 3 விஷயம் நான் வீடியோ அனுப்புகிறேன்னும் போது ஃபஸ்ட்டு நீங்கள் பார்க்கணும், ரெண்டாவது அதில் என்ன உங்களுக்கு புரிஞ்சதோ அதை நோட்ஸ் எடுங்க, அந்த ஃபுல் வீடியோ பார்த்து எவ்வளோ நோட்ஸ் எடுக்க முடியுமோ எடுங்க, மூணாவது அந்த வீடியோ பற்றி நீங்கள் பேசுங்க, அந்த வீடியோவில் என்ன புரிஞ்சது. ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ நான் ஷூட் பண்ண இந்த வீடியோ நீங்கள் பார்க்குறீங்க அப்படின்னா இதை பார்த்துட்டு இதில் என்னென்ன பாயிண்ட்ஸ் இருக்கும் நீங்கள் நோட்ஸ் எடுத்துட்டு இதே மாதிரி நீங்கள் இதே மாதிரினா இதில் உங்களுக்கு என்ன புரிஞ்சதுன்றதை ஒரு வீடியோ வந்து இதுதான் நீங்கள் தமிழ் பேசியிருந்தீங்க அப்படின்னு சொல்லி எடுத்து அனுப்பியிருந்தீங்கன்னா அப்போது எனக்கு கிறிஸ்டல் கிளியராக புரிஞ்சிடும், ஓகே தீஸ் ஆர் த திங்ஸ் தட் ஹவ் ரீச்ட் யூ. இன்கேஸ் அதில் நீங்கள் மாற்றி புரிஞ்சிருந்தீங்கன்னா அப்போயே எனக்கு வந்து தெரிஞ்சிடும் உங்களோட வீடியோ பார்க்கும்போது, அப்போ நான் கரெக்ட் பண்ணலாம், இல்லைங்க நான் இதை இந்த அர்த்தத்தில் சொன்னேன், இல்லை இதை வந்து இன்னும் கொஞ்சம் பெட்டராக நீங்கள் புரிஞ்சுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு. அப்போது மூணாவது விஷயம் அது பார்க்குறது அவங்க வந்து அந்த வீடியோ அதே மாதிரி அவங்க ஒரு வீடியோ ஷூட் பண்ணி எனக்கு அனுப்பணும், அதில் முக்கியமாக 1 or 2 பாயிண்ட்ஸ் என்னென்னா அவங்க என்ன ஆக்ஷன் எடுக்க போகிறாங்க அப்படின்றது. ஃபார் எக்ஸாம்பிள் நான் வந்து ஒரு வீடியோ ஜாக்கி, ஏன்னா இந்த ரீசன்ட் டைமில் இந்த எஸ்பெஷல் இந்த லாக்டவுன் பீரியடில் பார்த்தீங்கன்னா நிறைய பேர் வீஜா ஆகணும் ஆங்கர் ஆகணும்னு சொல்லி தான் என்னோட ஒரு வீடியோ பார்த்துட்டு வந்து அப்ரோச் பண்ணுறாங்க. அவங்களுக்கு நான் சொல்கிறது ஓகே நான் அனுப்புகிற வீடியோ பார்த்துட்டீங்க ஃபர்ஸ்ட், ரெண்டாவது நோட்ஸ் எடுத்துங்க, மூணாவது ஓகே இதெல்லாம் தான் உங்கள் வீடியோவில் நான் பார்த்தோம் புரிஞ்சதுன்னு நீங்கள் பேசிவிட்டு கடைசியாக ஒரு பாயிண்ட் இந்த வீடியோ பேஸ் பண்ணி இந்த விஷயம் நான் பண்ண போகிறேன். எக்ஸாம்பிள் நான் டெய்லி ஒரு வீடியோ ஷூட் பண்ண போகிறேன், இல்லை டெய்லி வந்து நான் ஒரு படம் பார்க்க போகிறேன், இல்லை நான் டெய்லி வந்து ஒரு சீன் நடித்து பார்க்க போகிறேன் அப்படின்ற மாதிரி சம்திங் வந்து அந்த வீடியோவில் அவங்க என்ன கற்றுக்கிட்டாங்களோ அதுலேருந்து ஒரு விஷயத்தை அவங்க வந்து மென்ஷன் பண்ணாங்க அப்படின்னா அந்த ஒரு ஒரு விஷயம் அவங்க அப்ளை ஒரு வீடியோக்கு ஒரு விஷயம் அப்ளை பண்ணாங்கனாலே அடுத்த அடுத்த விஷயங்கள் அவங்க வந்து நிறைய அச்சீவ் பண்ண முடியும். இதுதான் நான் எப்பவுமே சொல்றது, நீங்கள் பார்க்கக்கூடிய ஒரு வீடியோவில் பார்க்குறீங்கன்னா எல்லாமே நீங்கள் அப்ளை பண்ணணும் அவசியம் கிடையாது, அதில் 1 or 2 திங்ஸ் ஃபஸ்ட் அப்ளை பண்ணுங்கள், அது கன்சிஸ்டண்ட்டாக பண்ணதுக்கப்புறம் மிச்சம் சில விஷயங்கள் பண்ணுங்க அப்படின்னு சொல்லுவேன். ஸோ இதுதான் நான் வந்து வீடியோஸ் அனுப்பதுக்கான காரணம். பேசிக்கலி வி வாண்ட் டு ஷேர் அவர் நாலேஜ் வித் யூ ஃபார் ஃப்ரீ. செகண்ட் உங்கள்கிட்ட இருந்து எதிர்பார்க்குறது வீடியோ பாருங்கள்,
பார்த்துட்டு நோட்ஸ் எடுங்க. மூணாவது அதே மாதிரி நீங்கள் ஒரு வீடியோ ஷூட் பண்ணி எனக்கு அனுப்புங்க. முக்கியமாக அதில் லாஸ்ட் பாயிண்ட், அந்த வீடியோ வந்து நீங்கள் என்ன விஷயம் நீங்கள் அப்ளை பண்ண போறீங்க அப்படின்றத நீங்கள் வந்து தெரிவிங்க. இதே மாதிரி இப்போ இந்த வீடியோ பார்த்துட்டு இதை நீங்கள் யாரோ ஷூட் பண்ணி அனுப்பினீங்கன்னா அல் பி ரியலி ஹாப்பி. என்ன நீங்கள் காண்டாக்ட் பண்ண வேண்டிய மொபைல் நம்பர் 9003087198, ஆல்டர்னேட் நம்பர் 86102573 95. எங்களை பற்றி தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா எங்களோட வெப்சைட் virtualeventmcees.com நீங்கள் விசிட் பண்ணலாம். எங்களோட ஃபேஸ்புக் பேஜ் வெர்ச்சுவல் இவெண்ட் எம்சிஸ் லைக் பண்ணிங்கன்னா ரெகுலர் அப்டேட்ஸ் கிடைக்கும். எங்களோட வீடியோஸ் பார்க்கணும் அப்படின்னா வெர்ச்சுவல் இவெண்ட் எம்சிஸ் அண்ட் சென்னை இவெண்ட் எம்சிஸ் அப்படின்ற யூடியூப் சேனலில் பார்க்கலாம். நன்றி, வணக்கம்.